டியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நடராசா ஜெயகாந்தன். தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் பாரிய குழப்பங்கள் இருக்கின்றது, ஆனால் எந்த குழப்பமும் இல்லை என சம்பந்தன் அவர்கள் சொல்கின்றார். ஆனால் கூட்டமைப்பு என்பது ஒரு விபச்சார விடுதி என்கின்றார் வினோ அவர்கள். இதரவில் என்னதான் நடக்கின்றது விரிவாக பார்க்கலாம். பாருங்கள், நிகழ்ச்சிக்கு போகலாம். சுமந்திரன் எடுக்கும் முடிவுகளை பிரதானமான பல தலைவர்கள் எதிர்க்கின்றார்கள் என சிறிதரன் அவர்கள் சொன்ன கருத்தாக இருக்கட்டும், அல்லது மாவை சேனாதிபதி ராஜா ஒரு செயலற்ற தலைவர் என்ற அடிப்படையில் சுமந்திரன் அவர்கள் சொன்ன கருத்தாக இருக்கட்டும், இவ்வாறான கருத்துக்கள் கூட்டமைப்பிற்குள் பல பிளவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை அப்பட்டமாக மக்களுக்கு தெரியப்படுத்துகின்றன. ஆனால் சம்பந்தன் அவர்கள் கூறுவது என்னவென்று சொன்னால், இந்த கட்சிக்குள் எந்த ஒரு குழப்பமும் இல்லை, தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஒற்றுமையாக இருக்கின்றது என்று சொல்கின்றார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் அவர்கள். இவ்வாறு இருக்கும் பொழுதுதான் டெலோவின் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோதரலிங்கம் அவர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு விபச்சார விடுதி, இங்கிருக்கின்ற தலைவர்கள் வந்து ஒரு செயலற்ற தலைவர்கள் என்ற அடிப்படையில் பல கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். அதற்கு உதாரணமாக ஏற்கனவே இருந்த அமுதலிங்கமாக இருக்கட்டும், அல்லது ஜிஜி பொன்னம்பலமாக இருக்கட்டும், இவ்வாறு இருந்த பழைய செயலற்ற தலைவர்களின் வரிசையில் சம்பந்தன் அவர்களும் வந்து விடுவார் அல்லது வந்து விடுகிறார் என்ற அடிப்படையில் அவரும் சில கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு வருகின்றார். இவ்வாறு எதிரெதிரே பல பூகாம்பங்கள் கிளம்பிக் கொண்டு வருகின்றது. முதல் ஏற்கனவே உட்கட்சி பூசல் தான் இந்த கூட்டமைப்புகள் இருந்தது. தற்பொழுது பங்காளி கட்சிகளோட பிரச்சனை, உட்கட்சி பூசல் சொல்லி அனைத்தையுமே இணைந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட ஏற்கனவே பாதி பலம் இழந்து விட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இனியொரு தேர்தல் வரும்பொழுது முழு பலத்தையும் இழந்து விடுகின்ற சூழல் இருக்கின்றதா என்ற நிலைமை உருவாகி இருக்கின்றது. அதே போல இந்த விமர்சனங்கள் வைக்கின்ற கட்சிகள், அதாவது பங்காளி கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது ஒரே கட்சிக்குள் இருந்து விமர்சனம் வைப்பவர்களாக இருக்கட்டும், இந்த விமர்சனங்களை வைப்பது மக்கள் நலன் சார்ந்தா அல்லது அவர்களின் சுயநலம் சார்ந்தா என்பதை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். உண்மையில் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பல பங்களிப்பை செலுத்தியிருந்தது, ஆனால் அந்த நேரத்தில் எதையுமே ஆக்கப்பூர்வமாக செய்யவில்லை. அப்பொழுது பாராளுமன்ற குழுக்களின் பிரதிநிதி தலைவர் பதவியை செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் பெற்றுக்கொண்டார், எதிர்கட்சி தலைவர் பதவியை ரா சம்பந்தன் அவர்கள் பெற்றுக்கொண்டார். பங்காளி கட்சிகள் ஒரு பதவியை பெற்று அனுபவித்து வந்தார்கள். அப்பொழுது எனக்கு இந்த பதவியெல்லாம் வேணாம், தமிழர்களின் பிரச்சனையை தான் தீர்க்க வேண்டும், எனவே தமிழர்களுக்கு ஏதாவது செய்துவிட முடியுமா என்று சொல்லி பாருங்கள் என, அல்லது நாங்கள் இந்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் இருந்து குளம் விலகுகின்றோம், அல்லது ரா சம்பந்தனை கண்டித்து ஏதாவது கண்டன அறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள். இவ்வாறான குழப்பங்களை நீங்கள் விளைவிக்கின்றீர்கள். அதை தவிர்த்து மக்களுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது என்னத்தை நீங்கள் செயற்படுத்துகின்றீர்கள் என்ற கேள்வி இருக்கின்றது. டெலோ நானிருந்து கிட்டத்தட்ட சில சில விடயங்களிலே வந்து ஒரு கடுமையான எதிர்ப்பு இல்லாட்டியும் ஒரு அளவான எதிர்ப்பையாவது சில மக்களின் பிரச்சனைகளுக்கு வெளிப்படுத்தி இருந்தார்கள். அதோட பிளட் வந்து மூச்சு பேச்சு இல்லாத ஒரு கட்சியாக இருக்கும், நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் சரி என்ற அடிப்படையில் பிளட் இருந்து கொண்டிருந்தது. இவ்வாறு இருக்கும் பொழுது வினோ நோதரலிங்கம் அவர்களும் சில கருத்துக்களை இவ்வாறு முன்வைத்திருக்கின்றார், விபச்சார விடுதி போன்றது கூட்டமைப்பு சொல்லி. அப்பொழுது அதுக்குள் இருந்து கொண்டு ஒன்றில் நாங்கள் வெளியே வர வேண்டும், இல்லைன்னு சொன்னால் அதுக்குள் இருந்து சரிப்படுத்தப்பட வேண்டும், அல்லது அனைவரும் சேர்ந்து சுமந்திரன் அவர்கள் கூடாதுன்னு சொல்லி போட்டு இருப்பார்கள். உண்மையிலே சுமந்திரன் அவர்கள் வந்தால் பிறகு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பிற்குள் பழைய தலைவர்கள் போய்விட்டார்கள், பிளவுகள் ஏற்பட்டது, தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பின்னடைவை சந்தித்தது என்பது உண்மை. ஆனால் அந்த சுமந்திரன் எனப்படுகின்ற ஒரு நபரை எதிர்க்க முடியாமல் இவ்வளவு காலம் அரசியல் செய்த போராட்ட இயக்கங்களை கட்டி காத்த தலைவர்கள் தடுமாறி வருகின்றார்கள் என்றால் இவர்கள் எப்படி இந்த அரசாங்கத்தை சமாளிப்பார்கள் என்ற கேள்வியும் இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் சொன்னாலும் சுமந்திரன் அவர்கள் தன்னிச்சையாக செயற்படுகிறார்கள். அப்ப இந்த பெரிய கட்சிக்கு இல்ல ஒரு ஆள் தன்னிச்சையாக செயற்படுதுன்னு சொன்னால் நீங்கள் எவ்வாறான ஆளுமை அற்ற தலைவராக நீங்கள் இருக்கின்றீர்கள் பாருங்கள். அவர் ஒன்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் கூட இல்லை. ஆனால் அதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் கூட அடுத்த கட்டத்துக்கு இதை சரிப்படுத்தி யாராவது புதிய தலைவரை தெரிவு செய்வோம், நம்மளால் ஒரு இயலாத நிலை இருக்கின்றது, திருவண்ணாமலை பிரச்சனைகளை நம்மளால் கலைக்க முடியாமல் இருக்கின்றது என்பதை எல்லாம் யோசிக்காமல் நான் இறக்கும் வரைக்கும் இந்த பதவி என்னுடன் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் எனக்கு ஒரு மரியாதையாக இருக்க வேண்டும், கடைசியாக நான் இறக்கும் பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினராக சாக வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் இருக்கின்றார். அதுதான் அவரின் கடைசி ஆசையாக இருக்கின்றது. அப்ப இப்படியாப்பட்ட தலைவர்களால் இந்த கூட்டமைப்பு உடைந்து சுக்குநூறாக போகின்றது என்பது உண்மை. இன்னொரு கேள்வி கேட்கலாம், உடனே சுக்குநூறாவதால் மட்டும் இப்ப இருப்பதால் மட்டும் என்ன பலன்னு சொல்லி. சில விடயங்கள் எமக்கு இருக்கும் பொழுது தெரியாது, ஆனால் அது கையமுறி போனா பிறகுதான் தெரியும். நீங்க ஆரம்ப காலத்திலே பல விடயங்களை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள், இருக்கும் பொழுது பல விமர்சனங்கள் செய்தீர்கள், இல்லாத பொழுது அதுக்கு பிறகுதான் ஆகா இருந்திருந்தா எப்படி இருக்கும், அவர்கள் இருந்திருந்தால் எப்படி நடந்திருக்குமா என்பது தொடர்பாக நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். அதே போல ஒரு விடயம் இருக்கும் பொழுது தெரியாது, இல்லாமல் போகும்போதுதான் அந்த அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் பற்றி நம்மளால் அறிந்து கொள்ள முடியும்.
எனவே தமிழ் தேசிய கட்சிகள் இரண்டு கட்சிகள் தமிழர் பகுதிக்கு கட்டாயம் தேவை, அது வலுவாக தேவை. ஒன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கணும், அல்லது விக்னேஸ்வரன் ஐயா, கஜேந்திரகுமார் போன்றவர்கள் எல்லாம், சிவாஜிலிங்கம் அவர்கள் எல்லாம் இணைந்த ஒரு கட்சியாக, இரண்டு பிரிவுகளாக தமிழ் தேசிய கட்சிகள் இருந்தால் இன்னும் ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயமாக இருக்கும். சரியான சர்வதேச கொள்கைகளை வகுத்தால் இரண்டு பக்கங்களாக சென்று தீர்வுகள் நோக்கி யோசிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அவ்வாறு வர வேண்டும். அதே போல கீரை கடைக்கும் எதிர்கடை வேண்டும் என்பது போல தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கட்டாயம் ஒரு எதிர் தேசிய கட்சி ஒன்று இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் இவர்கள் இன்னும் தன்னிச்சையாக கண்மூடித்தனமாக செயற்படுவார்கள். இதை தவிர்த்து இவர்களுக்கு இருக்கின்ற இந்த பிரச்சனைகளின் வெளிப்பாடாகத்தான் இவ்வாறான பிரச்சனைகள் வருவது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி தமிழ் மக்களின் நலனுக்காக இவர்கள் பேசுவதாக இருந்தால், ஒன்றில் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக ஏற்கனவே இபிஆர்ல எல்லாம் வெளியே இருக்கு, அவர்களை எல்லாம் இணைத்து இவர்களாக ஒரு கூட்டமைப்பு உருவாக்கலாம். இப்போ இன்றைய நிலைமை தமிழரசு கட்சியை தனியை விட்டுவிட்டு வீட்டு சின்னத்துக்கு மட்டும்தான் மக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள், வீட்டு சின்னத்தை மட்டும்தான், அந்த சின்னம் இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று நீங்கள் நினைப்பீர்களாக இருந்தால், இந்த தமிழ் மக்களை முட்டாளாக்குவது போல வேறொரு எந்த எண்ணமும் இல்லை. உண்மையை சொல்ல போனால் வெளியே வாங்கள், அனைவருமே இணைந்து ஒரு 10 வருடத்துக்காவது பயணிங்கள், உங்களுக்கு வந்த உடனே தேர்தலுக்கு வரீங்க, உடனே வாக்களிக்கணுமென்றால் யாரும் வாக்களிக்க மாட்டார்கள். வந்து வெளியே இருங்கள், இருந்து ஒரு 10 வருஷம் செயற்படுங்கள். இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 2 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது தானே, அதே போல நீங்கள் வெளியே வாங்கள். வெளியே வந்து நிச்சயமாக புலட்டு, இபிஆர், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, டெலோ இவ்வாறான கட்சிகள் இணையும் பொழுது அதுதான் உண்மையிலே ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கும். விட்டு சின்னம் இருந்தால் மட்டும்தான் கூட்டமைப்பு என்பது இல்லை. தமிழரசு கட்சியை தனித்து விட்டு வாருங்கள், அவர்கள் தனித்து அடிபட்டு அவர்களே இல்லாமல் போய்விடுவார்கள். அப்ப இப்படியான நிலைமை இருக்கின்றது. நீங்கள் தமிழ் மக்களை முட்டாளாக்காமல் உங்களுக்குள் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதை நீங்கள் உள்கட்சிகள் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை தமிழ் மக்களுக்காகத்தான் பேசுகின்றீர்கள் சொன்னால் ஒன்றில் வெளியே வாருங்கள், அல்லது உள்ளே இருந்து அந்த கட்சி அனைவருமே பயணித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் புதிய தலைவரை கொண்டு வர பாருங்கள், அல்லது ஊடக பேச்சாளர் ஒருவரை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுங்கள். சுமந்திரன் அவர்களை எதிர்க்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருப்பது ஆளுமை ஏற்றவர்களின் பேச்சாக இருக்கின்றது. எனவே இப்படியான ஒரு முடிவுகளை நீங்கள் எடுத்து தொடர்ந்து பயணிப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.